கௌதம் வாசுதேவ மேனன் டைரக்ஷன்ல சிம்பு நடிச்ச முதல் படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்தோட வெற்றியை பத்தி சொல்லவே தேவையில்லை. சிம்புவோட கேரியர்ல மன்மதன் தொட்டிஜயக்கு அப்புறம் ஒரு செம்ம படமா அமைஞ்சது. அது வரைக்கும் சிம்புவை பிடிக்காதவங்களுக்கு கூட விண்ணை தாண்டி வருவாயா சிம்புவை ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தை கமிட் பண்ணப்போ கௌதம் மேனன்ட்ட நிறைய பேர் சிம்பு வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் முடிஞ்சதும் கௌதம் மேனன் ஒன்னே ஒன்று சொன்னார், மற்றவங்க சொன்ன மாதிரி சிம்பு எந்த டார்ச்சரும் கொடுக்கல, இத்தனைக்கும் இந்த படத்தில் எல்லா சீன்ஸும் எல்லா ஷாட்ஸும் ஒரே டேக்கில் ஓகே பண்ணார். என் கேரியர்லேயே இது வரைக்கும் ஒரே டேக்கில் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் சிம்பு தான் புகழாரம் சூட்டினார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்த அச்சம் என்பது மடமேடா படத்தில் சிம்புவோட டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கௌதமே நொந்து போய் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. இதனால் சூப்பர் ஹிட் ஆக்ஷன் படமாக வர வேண்டியது ஒரு ஆவரேஜ் படமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ கௌதமும் சிம்புவும் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தில் மூணாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க. இப்போது கௌதம்கிட்ட சிம்பு ஒரே ஒரு வாக்குறுதி தான் கொடுத்துருக்காராம். அதாவது என்னென்னா, சார் அச்சம் என்பது மடமேடால் நடந்ததை மறந்துடுங்க, அந்த படத்தில் விட்டதை இதில் பிடிக்கிறோம், விண்ணை தாண்டி வருவாயை விட பெருசாக ஜெயிக்கிறோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காராம். இதனால் கௌதம் மேனன் ரொம்பவே உற்சாகமாயிட்டாராம். ஜூலை 8ல் நதிகளிலே நீராடும் சூரியன் ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திருக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.